அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்க முடைமை. இது பார்த்திங்கன்னா 14வது அதிகாரம். ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறது தான் இந்த குரலுடைய சிறப்பு. வாங்க பார்ப்போம். முதல் குரல், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள் பாருங்களேன், ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பை தருதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும். அதாவது எல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களை எது சிறப்புடையதாக ஆக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன்மேடு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஒழுக்கமான பண்பு தான். உங்களுடைய அந்த சிறப்பு அடிக்கிற அந்த பண்பை, ஒழுக்கமான பண்பை வந்துட்டு நீங்கள் உங்கள் உயிருக்கும் மேலதாக கருதி அதை பேணி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், அதாவது ஒழுக்கம்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒழுக்கம் வந்துட்டு எல்லாருக்கும் விழுப்பம் தரலான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பை தருவதால், விழுப்பம் அப்படின்னா ஒரு மேன்மையை தருவதால், நீங்கள் அதை கடைபிடிக்கிறதுனால, ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பை தருவதால் ஒழுக்கம் அவ்வொழுக்கத்தை அப்படி சிறப்பை தருவதால் அந்த ஒழுக்கத்தை உயிரினும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரினும் அப்படின்னா உயிரினும் மேலானதாக கருதி, உயிரை விட மேலானதாக சொல்கிறாங்க உயிரினும் அப்படின்னா. ஓம்பப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேணி காக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கன்றது ரொம்ப முக்கியம். அது உங்களுடைய சிறப்படி வைக்கிறதுனால நீங்கள் உங்கள் உயிரினும் மேலதாக கருதி அதை பேணி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது திருக்குறள், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. பொருள் பாருங்களேன், ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மையை அடைவர். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒழுக்க பண்போடு கடைபிடித்து வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையை அடைவீங்க, அதாவது சிறப்பாக இருப்பீங்க. அப்படி ஒழுக்கம் தவறினீங்கன்னா, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி, நீங்கள் அந்த ஒழுக்கத்தை தவறி கெட்ட செயல்களை செஞ்சீங்க, தீமையான செயலில் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் அடையக்கூடாத பழிகளை அடைவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நான் நீங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா, ஒழுக்க செயலை செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அப்படி நீங்கள் தீமை செயலை செஞ்சீங்க, ஒழுக்கத்தை விட்டு விலகி அப்படி போனீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, நீங்கள் ஒழுக்கத்தால் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த பண்பை வச்சுட்டு வாழ்ந்தீங்கன்னா எய்துவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடைவீர்கள். எங்கே அடைவீர்கள்னா மேன்மையும் அடைவீர்கள். ஒழுக்கத்தால் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைவீர்கள். அப்படி ஒழுக்கம் தவறி இழுக்கத்தின், அதாவது அந்த ஒழுக்கம் தவறி வாழ்ந்தீங்க அப்படிங்கன்னா எப்படி வேணால் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் எழுதுவர் எய்தாப்பழி, அதாவது நீங்கள் நல்ல முறையில் ஞானமாக சம்பாதிச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க. நீங்கள் திருட்டு வழி தான் சம்பாதிப்பேன், ஒழுக்கம் தவறி தான் சம்பாதிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு நிறைய வரும், ஆனால் கடைசியில் அழிஞ்சு போயிடும் அது ஒன்றுத்துக்கு இல்லாமல். அதான் சொல்ல வராங்க. 3வது திருக்குறள், உலகத்தோடட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். பொருள் பாருங்களேன், உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர், பல நூல்களை கற்றாராயினும் அறிவில்லாதவரே. அதாவது என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் நிறைய நூல்களை நன்கு படித்திருந்தாலும் அறிவுடையவர் இருந்தாலும் இந்த உலகத்தோடு ஒத்து வாழ தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த எவ்வளோ நூல் கற்றாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அது வேஸ்ட்டுன்றாரு. நீங்கள் எவ்வளோ நூல் கற்றாலும் உலகத்தோடு அது தகுந்த மாதிரி ஏற்று உங்களை வாழ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதிலிருந்து என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் இந்த உலகத்தோடு ஒத்து வாழ முடியல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு அறிவு இல்லாதவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா பாருங்களேன், உலகத்தோடட்ட, அதாவது அந்த உலகத்தோடு ஒட்டி ஒத்தத்தன்மையாக வாழ தெரியாத சொல்கிறது. உலகத்தோடொட்ட அந்த உலகம் எப்படி இயங்குதோ அந்த போக்கில் உங்களால் போக முடியாதவங்களை சொல்கிறது. ஒட்ட ஒழுகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ கல்லாதவர், வாழ தெரியாதவங்களை சொல்கிறது. ஒழுகல், நீங்கள் அங்கே வந்து வாழணும், ஒத்துமையாக வாழணும், அப்படி உங்களுக்கு வாழ தெரியலன்னா அவங்கள சொல்கிறது. அது நான் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார், நீங்கள் என்ன தான் பல நூல்களை படிச்சிருந்தாலும் உங்களை அறிவு இல்லாதவராகவே சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன சொல்லுவார்னா, நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் இந்த உலகத்தோடு ஒத்தி வாழக்கூடிய அந்த தன்மையை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அனைவருக்கும் நன்றி.